ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான அஞ்சு காயின் பத்தி சொல்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல பயங்கரமா பம்ப் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவலான்ச்சி. இந்த அவலான்ச்சி காயின் பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்காவே பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஈவன் நான் வந்து உங்களுக்கு 90 டேஸ் கேண்டில் வச்சிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பம்ப்னு. இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில. தென் இந்த அவாக்ஸ் லோ காஸ்ட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். இந்த அவலான்ச்சியோட முக்கியமான யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் ப்ரோக்ராமபிள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கு. அதுவும் எதுலனா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனில். அண்ட் ரீசெண்டாக கூட இந்த அவாக்ஸ்க்கு நிறைய புல்லிஷ் நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் ரேங்க்லயும் பாத்தீங்கன்னா 20th பிளேஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இத வந்து நிறைய பேர் சொலனாவோட கில்லர்னு கூட சொல்றாங்க. சோ கண்டிப்பா ஒரு அவாக்ஸ் ஆவது நீங்க உங்க போர்ட்போலியோல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் டேர்ம்ல இன்னுமும் இது வந்து நல்ல ஒரு பிரைஸுக்கு போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு $50 ட்ரேட் ஆகுது. பட் சூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $90 to $100 கூட இந்த அவாக்ஸ் போவோம். செகண்ட் வந்து பிஎன்பி. பிஎன்பி பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பா இந்த பிஎன்பி பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபியூ மந்த்ஸ்ல அவ்வளோ ஒரு பம்பான காயின்னே சொல்லலாம் இந்த பிஎன்பி. இதோட பிரைஸ் இந்த ஜனவரிலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $70 to $60 கீழே தான் இருந்தது. வெறும் ஒரு 4-5 months ரொம்ப அதிகமா பம்ப் ஆச்சு. இதோட ஹால் டைமே நீங்க பாத்தீங்கன்னா நியர்லி $684 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ வந்து கரண்டா ஒரு $470 மேல இருக்கு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு $500 கூட இது ட்ரேட் ஆச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 0.5 இல்லைனா ஒரு 0.3 பிஎன்பி ஆவது வாங்க முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள பிஎன்பியோட பிரைஸ் ஒரு $900 to $1,000 வரையும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பைனான்ஸோட ஓன் காயின், ஸோ ஓன் ஸ்மார்ட் செயின்லாம் வேற இருக்கு. ஐ மீன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப நல்லாவே பம்ப் ஆகக்கூடிய காயின் தான் இந்த பிஎன்பி. கொஞ்ச நாள் முன்னாடி கிரிப்டோ மார்க்கெட்ல 3rd position இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடா பயங்கரமா பம்ப் ஆகி நிறைய மார்க்கெட் கேப் வந்து 3rd place வந்தது. இப்போ இந்த பிஎன்பி 4th place இருக்கு. 3rd வந்து ஆடா. இந்த ஆடா பத்தி நியர்லி 2-3 வீடியோ கூட ரீசெண்ட் டேஸ்ல போட்டேன். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஆல் டைம் ஆகி போயிட்டு வருது ஆடா. ஸோ இன்னமும் இதோட பிரைஸ் அதிகம்லாம் நினைக்காத, ஏன்னா பயங்கரமா போவோம். ஏன்னா அவங்க சிஇஓன சார்லஸ் ஹாக்கின்சனே சொல்லியிருக்காரு இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு $10 வரையும் கூட இந்த ஆடா போகலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா September 19 கிட்ட லான்ச் ஆக போகுது. அந்த நியூஸ்க்கே பாத்தீங்கன்னா டெய்லி நிறையவே பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே $3 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஆடா. கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள $10 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் இந்த காயினுக்கு வந்து அப்கிரேட் அப்படின்ற ஒரு நியூஸ்க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைமே அப்பயே பீட் பண்ணுச்சு. இப்ப வேற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லாம் வரப்போகுது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு $5 கூட இது ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து இதோட இயர்லி பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1600% கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் ரேங்க்ல 3rd biggest ஒரு காயினா இருக்கு. ஸோ நீங்க லாங் டேர்ம்னு ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆட் ஆகும், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அது 200 rupees மேல ட்ரேட் ஆகுது. ஸோ ஏன்னா இன்னமும் இது அதிகமாக தான் போவோம். ஸோ அதனால கண்டிப்பா பை பண்ணி வச்சுக்கோங்க. 4th வந்து போல்கோடா டாட். இந்த போல்கோடா டாட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஷார்டிங் மல்டி செயின் ப்ரோட்டோகாலா இருக்கு. எதுலனா கிராஸ் செயின் ஃபேக்டர்ல இருக்கு. இப்போ கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்கோடா டாட் நெட்ஒர்க்ல பாத்தீங்கன்னா சில காயின்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா கூட நான் வந்து சக்கூரா அப்படின்னு ஒரு காயின் பத்தி பேசினேன். ஸோ அது வந்து இந்த போல்கோடா டாட் கிராஸ் நெட்ஒர்க்ல தான் வந்து லான்ச் ஆச்சு. இந்த டாட் ஃபியூச்சருக்கு நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு கிரிப்டோ மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின்னே சொல்லலாம். ஏன்னா ரேங்க்கும் நீங்க பாக்கலாம் 9th position இருக்கு. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா நியர்லி இப்போ வந்து ஒரு $26 கிட்ட ட்ரேட் ஆகுது. பட் இதுவும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த இயர் எண்ட் ஒரு 50 மேல நியர்லி ஒரு 60 கிட்ட போகும் அப்படின்னு தான் வந்து ப்ரிடிக் பண்ணுறாங்க. ஆனால் இதோட இயர்லி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள், நியர்லி வந்து ஒரு 400% மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் பை பண்ணி நெக்ஸ்ட் இயர் வரையும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 600% கூட பம்ப் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு போல்கோட ரேட்டாவது லாங் டேர்முக்காக வாங்கி பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக 5th வந்து IOST. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் IOTX எவ்வளோ பம்ப் ஆச்சுன்னு. நியர்லி ஒரு 450% கிட்ட வந்து பம்ப் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ அதை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ இந்த IOST-யை கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இதுவும் அதேமாதிரி பம்ப் ஆகும். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 25% கிட்ட பம்ப் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு 2.5 rupees 3 rupees மேலே கூட ட்ரேட் ஆச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டை சம்மந்தப்பட்ட காயின்ஸு, லைக் வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயினாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. மினிமமாக உங்களால் எவ்வளோ முடியுதோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட காயின்ஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லைக் வந்து
எக்ஸாம்பிள் வந்து IOTX, அப்புறம் உங்களுக்கு வந்து டிஜி பைட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த IOST இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை சம்மந்தப்பட்டது தான். அண்ட் ஈவன் வீ செயின் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காயின்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அஞ்சு காயினுமே கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணப்போது. முடிஞ்சவரை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாவது இது எல்லாத்தையும் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.